हाई फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ब्लड रिलेशन அண்ட் வாக்ஸ் மசல் ரெண்டுமே இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம் சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்புல்லா இருக்கும் நம்பறேன் ஃபர்ஸ்ட் நம்ம ब्लड रिलेशनஸ்ல உள்ள சம்ஸ் எல்லாம் பாத்துறலாம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஷோபா இஸ் தி நீஸ் ஆஃப் ஆயிஷ் ஆயிஷோட மதர் வந்து பிரியா அண்ட் கம்லா இஸ் பிரியாஸ் மதர் கம்லா ஃபுல்லாவே கம்லா கம்லான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அண்ட் கிருஷ்ணா இஸ் த மதர் இன் லா ஆஃப் ஹரி ஹவு இஸ் ஷோபா ரிலேட்டட் டு ஹரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஷோபா ஹரி இந்த ரெண்டு தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் இதில் வந்து என்ன பண்ணுறேன் ஷோபா இஸ் த நீஸ் ஆஃப் ஆயிஷ் அப்படின்னு சொல்கிறது தேர்ட் ஜெனரேஷனாக இருக்கனால இதை அப்படியே நான் ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன் செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆயிஷோட மதர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நான் என்ன பண்ணுறேன் இங்கே ஆயிஷ் போட்டிருக்கேன் ஓகேங்களா ஆயிஷோட அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரியா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ பிரியா வந்து அம்மா அப்படின்னு சொல்கிறதுனால நான் வந்து ஃபீமேல் சிம்பிளை நான் வந்து போட்டிருக்கேன் ஆயிஷ் வந்து யாருன்னு நமக்கு தெரியாது ஸோ அப்படி இருக்கட்டும் அண்ட் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க கம்லா இஸ் த பிரியாஸ் மதர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா கம்லா வந்து யாருன்னா பிரியாவோட அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் கம்லா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் அண்ட் கம்லாஸோட ஹஸ்பண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரி அப்படின்னு சொல்கிறாங்க கம்லாவோட ஹஸ்பண்ட் வந்து ஹரி அப்படின்றதுனால கம்லா வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு முந்தின கேஸில் என்ன செய்வாங்க கம்லா இஸ் பிரியாஸ் மதர் அப்படின்னு சொல்கிறதுனால நான் வந்து அதில் மைனஸ் சிம்பிள் போட்டேன் அண்ட் கம்லாவோட ஹஸ்பண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் ப்ளஸ் சிம்பிள் போட்டாச்சு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா கிருஷ்ணாவோட மதரின்லா ஆஃப் ஹரி அப்படின்னு சொல்கிறாங்க ஹரியோட மதரின்லா யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ கிருஷ்ணா வந்து கண்டிப்பாக யாரோட அம்மாவாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கமலாவோட அம்மாவாக தான் இருப்பாங்க யார் கிருஷ்ணா ஓகே ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷோபா இஸ் த நீஸ் ஆஃப் ஆயிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டாக அப்போது ஆயிஷுக்கு நீஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன் அதாவது அண்ணனோ இல்லை அக்காவுக்கோ பிறக்கக்கூடிய பொண்ணு தான் நம்ம நீஸ்னு சொல்லுவோம் கரெக்டாக ஸோ ஆயிஷ்க்கு வந்து கூட பிறந்தவங்க இங்கே யாரோ இருக்கிறாங்க அவங்களோட பொண்ணு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷோபா ஓகேங்களா அப்போ அந்த ஷோபாங்கிறது என்னது ஒரு பொண்ணு ஸோ இதுக்கும் நான் என்ன பண்ணுறேன் மைனஸ் சிம்பிள் போடுறேன் ஓகேங்களா ஸோ இதுதான் டயக்ராம் இப்போ க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க ஷோபா ரிலேட்டட் டு ஹரி அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க ஸோ ஹரிக்கு வந்து ஷோபா வந்து யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ ஹரி எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க ஓகேவா இப்போ ஹரிக்கு வந்து ஷோபா யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரேட் கிராண்ட் டாட்டர் ஓகேங்களா ஏன்னா ஹரியோட டாட்டர் வந்து பிரியா பிரியாவோட டாட்டரோ இல்லை இங்கே வந்து யார் வேணாலும் இருக்கலாம்ல ஸோ இங்கே வந்து ஒருத்தவங்க இருக்காங்க ஓகேங்களா அப்போ பிரியா ஹரியோட டாட்டர் வந்து பிரியா பிரியாவுக்கு ஒரு கீழே வந்து ஒரு ஜெனரேஷன் வருது அப்படி தான் எனக்கு பிரியாவோட டாட்டராக இருக்கலாம் இங்கே ஒரு இல்லை பையனாக இருக்கலாம் ஸோ இங்கே வந்து கிராண்ட் சன் போட்டுப்போமே கிராண்ட் சன் ஆர் கிராண்ட் டாட்டர் இருக்கும் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு பொண்ணு கரெக்டாக ஸோ நமக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரேட் கிராண்ட் டாட்டர் இருக்காங்க நிறைய டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம இதை வச்சுட்டு ஃபஸ்ட்டே நம்ம ட்ராயிங் வரைஞ்சிடலாம் ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் சீன்னு சொல்கிறாங்க ஸோ சியோட அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ அப்பா ஃபாதர்னால நான் ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கேன் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க பட் சி இஸ் நாட் ஹிஸ் சன் அப்படின்னு சொல்கிறாங்க சி வந்து உங்களோட சன்னாக இருக்க மாட்டானா அப்போ கண்டிப்பாக எதுவாக இருப்பான் பொண்ணாக தான் இருப்பாங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்க இ இஸ் த டாட்டர் ஆஃப் சி அப்படின்னு சியோட டாட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இ அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ சியோட டாட்டர் யார் இ இதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் மைனஸ் சிம்பிள் போட்டுடலாம் அடுத்து என்ன சொல்கிறாங்க ஏயோட ஸ்பௌஸ் வந்து எஃப் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஏயோட ஒய்ஃப் வந்து எஃப் ஓகேங்களா நான் ஏன் ஒய்ஃப் சொல்கிறேன்னா ஏ வந்து நம்ம வந்து மேல்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு கண்டுபிடிச்சாச்சு அதனால் எஃப் வந்து ஃபீமேல் அடுத்தது என்ன சொல்கிறாங்க சியோட பிரதர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சியோட பிரதர் வந்து யார் பி போட்டாச்சு பிரதர்க்கான சிம்பிளையும் நம்ம போட்டுட்டோம் அண்ட் பியோட சன் வந்து டி ஓகே சன்னால் அதுக்கான சிம்பிளையும் நம்ம என்ன பண்ணிடலாம் போட்டுடலாம் அடுத்தது என்ன சொல்கிறாங்க பியோட ஸ்பௌஸ் வந்து ஜி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சம் கொஞ்சம் இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு எனக்கு தோணுது அண்ட் இதுக்கு போட்டாச்சு ஜி அண்ட் ஜியோட அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைச் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதையும் நம்ம போட்டுட்டோம் ஸோ டயக்ராம் என்னாச்சு முடிஞ்சிட்டு இப்போ க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹூ இஸ் அ கிராண்ட் மதர் ஆஃப் டி அப்படின்னு சொல்கிறாங்க டி இங்கே இருக்காங்க கரெக்டாக டி இங்கே இருக்காங்க டியோட கிராண்ட் மதர் யாராக இருப்பாங்க கிராண்ட் மதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டியோ டி வந்து இங்கே இருக்காங்களா டி இங்கே இருக்காங்க டியோட அப்பா யார் பி அப்போது அப்பாவோட அம்மா யார்
எஃப் புரியுதா? ஓகேங்களா? அதாவது டி இங்கே இருக்காங்க, டியோட அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா பி, பியோட அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா எஃப். ஓகேங்களா? கொஸ்டின் எப்படின்னா நமக்கு வந்து மேலே உள்ள பேராகிராஃப் வந்து அதே தான், அந்த ரிலேஷன்ஷிப் பிளட் ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து ஒரே தான், கொஸ்டின் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். ஹூ இஸ் த சன் ஆஃப் எஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம போன சம்மில் வந்து டயக்ராம் வரைஞ்சோடல, அந்த டயக்ராம் தான் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. அண்ட் இதில் என்ன கேட்டிருக்காங்க, எஃபோட சன் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எஃப் இருக்கு, எஃபோட சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி, கரெக்டாக இங்கே எஃப் இருக்காங்க, எஃபோட சன் வந்து யார் பி. ஸோ நமக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பி. ஸோ ஃபிஃப்த்து சம் பார்ப்போம். ஃபிஃப்த்து சம்மும் சேம் தான், டயக்ராம்ஸ் எல்லாமே சேம் தான். கொஸ்டினில் கேட்டிருக்காங்கன்னா ஹவு இஸ் டி ரிலேட்டட் டு ஹச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹச் ஹச் வந்து இங்கே இருக்காங்க, அண்ட் டி வந்து இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, கரெக்டாக. ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஹைச்சுக்கு டி என்ன உறவு, கரெக்டாக. ஹைச்சு இங்கே இருக்காங்களா, ஹைச்சோட பொண்ணு யார், ஜி, கரெக்டாக. அப்போ அவங்க பொண்ணோட பையன் வந்து யார், கிராண்ட் சன், கரெக்டாக. ஸோ நமக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் சன், பட் ஆப்ஷனில் கிராண்ட் சைல்டு இருக்கிறனால நமக்கு ஆன்சர் என்ன, கிராண்ட் சைல்டு. ஸோ இந்த சம் பார்ப்போம். இந்த சம் என்னென்னா இது வந்து சிம்பிள் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம், சிம்பிள் வச்சு தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொடுப்பாங்க, டேரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா P divided by R plus S plus Q, which if the following is true அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பி ஆர்க்கு பார்க்க போகிறோம். பிஆர் வந்து என்னது, டிவைடட் பை, கரெக்டாக. அப்போது பி டிவைடட் பை ஆர் அப்படின்னா இங்கே மேலே ஒரு பேராகிராஃப் இருக்குது பார்த்தீங்களா, ஏ டிவைடட் பை பி, அதாவது ஏ இஸ் த டாட்டர் ஆஃப் பி. ஓகேங்களா? அப்போது இதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பி இஸ் த டாட்டர் ஆஃப் ஆர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ ஆரோட டாட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பியா. ஓகேங்களா? ஆரோட டாட்டர் யார், பி. ஓகே, ஸோ நான் அதுக்கு வந்து மைனஸ் சிம்பிள் போட்டாச்சு. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர் ப்ளஸ் எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கரெக்டாக. ஆர் ப்ளஸ் எஸ், ஆர் ப்ளஸ் எஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஆர் அப்போ ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் பி அப்படின்னா ஆர் இஸ் த ஃபாதர் ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எஸ்ஸோட அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வந்து எஸ்ஸோட அப்பா வந்து ஆர், அப்போ ஆர் வந்து மேல். ஓகே, ஸோ பியும் எஸ்ஸும் யாராக இருப்பாங்க, சிப்ளிங்ஸாக இருப்பாங்க. சரி, ஓகே. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, எஸ் ப்ளஸ் க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எஸ் ப்ளஸ் க்யூ அப்படின்னு என்னது, திருப்பி அதே தான், க்யூவோட அப்பா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? க்யூவோட அப்பா யார், எஸ். அப்போ க்யூ எஸ் வந்து யாராக இருப்பாங்க, ஒரு மேல் பர்சனாக இருப்பாங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இப்போ இஸ் ட்ரூ, இதுதான் க்வெஸ்டின், கரெக்டாக. அப்போ ஆப்ஷன் தான் நம்ம செக் பண்ணணும். ஏ இஸ் த டாட்டர் ஆஃப் க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. க்யூவோட பொண்ணு வந்து பியான்னு கேட்டால் இல்லை, கரெக்டாக. க்யூவோட பொண்ணு வந்து பி இல்லை. ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. அடுத்த ஆப்ஷன் பார்ப்போம். க்யூ இஸ் த ஆண்ட் ஆஃப் பி அப்படின்னு சொல்கிறாங்க, கரெக்ட். பியோட ஆண்டி வந்து க்யூவான்னு கேட்டிருக்காங்க, அது தப்பு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து இது இல்லை. அடுத்தது வந்து என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பி இஸ் த ஆண்ட் ஆஃப் க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ க்யூவோட ஆண்டி வந்து பியான்னு கேட்டிருக்காங்க, கரெக்டாக. க்யூவோட ஆண்டி வந்து யார், பி தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஓகேங்களா? அண்ட் அடுத்த ஸ்டேட்மெண்ட் எதுக்கும் பார்த்துடலாம். பி இஸ் த மதர் ஆஃப் க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. க்யூவோட அம்மா வந்து பியான்னு கேட்டிருக்காங்க, இல்லை. ஸோ இந்த நாலு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா சி, பிகாஸ் க்யூவோட ஆன்டி வந்து யாருன்னுனா பி. ஸோ இந்த சமம் அதே சம் தான், பேராகிராஃப் எல்லாமே சேம் தான், க்வெஸ்டின் மட்டும் தான் வேறு. நம்ம இப்போ டயக்ராம் வரையணும். ஃபஸ்ட்டு என்ன வச்சுருக்காங்க, பி மைனஸ் ஆர்னு சொல்லியிருக்காங்க, அதாவது ஏ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் பி அப்படின்னா பி இஸ் த ஒய்ஃப் ஆஃப் ஆர். இப்போ ஆரோட ஒய்ஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ ஆர் வந்து மேல், பி வந்து ஃபீமேல். ஓகே, போட்டாச்சு. அடுத்து சொல்கிறாங்க ஆர் ப்ளஸ் க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் ப்ளஸ் க்யூனா என்னது, ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் பி, அதாவது ஆர் இஸ் த ஃபாதர் ஆஃப் க்யூ அப்படின்னு அர்த்தம். க்யூவோட அப்பா யாரா, ஆரா. ஓகே, இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட். இனி கொடுத்துருக்க ஆப்ஷனில் என்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்டோ அதை நமக்கான ஆன்சர். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பி இஸ் த மதர் ஆஃப் க்யூ, க்யூவோட அம்மா வந்து பி. ஸோ நமக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் இருந்ததுனால நம்ம வந்து பேலன்ஸ் பி சி டி எல்லாம் பார்க்க வேண்டாம், பிகாஸ் எந்த ஆப்ஷன்லேயும் ஒன் அண்ட் டூ கரெக்டாக இல்லை டூ அண்ட் த்ரீ கரெக்டாக அப்படின்னு எதுவுமே சொல்லலை. ஸோ நம்ம எந்த ஆன்சரையும் இனிமேல் செக் பண்ண வேண்டாம், ஃபஸ்ட்டு ஆன்சரே கரெக்டாக. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின்லேயும் பேராகிராஃப் அதே தான், கொஸ்டின் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. பி இன்ட்டு ஆர் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மீனிங் என்ன, பி இஸ் த பிரதர் ஆஃப் ஆர், கரெக்டாக. அப்போ ஆரோட பிரதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா
ஆரோட பிரதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி. ஓகேங்களா? ஸோ பி வந்து என்னது, ஒரு மேல் ஜெண்டர். அண்ட் ஆர் டிவைடட் பை கியூ அப்படின்னா என்னது, ஆர் இஸ் த டாட்டர் ஆஃப் கியூ. கியூவோட டாட்டர் வந்து யார், ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ கியூவோட டாட்டர் யாருன்னா ஆர். இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட். இனி நமக்கு வந்து ஆப்ஷன் வச்சு கரெக்டாக தப்பான்னு பார்த்துருவோமா. பி இஸ் த அங்கிள் ஆஃப் கியூ அப்படின்னு சொல்கிறாங்க. கியூவோட அங்கிள் பின்னு சொல்கிறாங்க. அது அப்போ அந்த ஆப்ஷன் நமக்கு கரெக்டாக வராது. ஸோ இந்த ஆப்ஷன் என்னது நமக்கு தப்பு. ஓகே, அடுத்தது என்ன சொல்கிறாங்க, பி இஸ் த ஃபாதர் ஆஃப் கியூ. கியூவோட அப்பா வந்து பின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் தப்பு தான். அண்ட் பி இஸ் த பிரதர் ஆஃப் கியூ. கியூவோட பிரதர் வந்து பின்னு சொல்கிறாங்க. அதுவும் தப்பு தான். ஓகேங்களா? அது எல்லாமே வந்து யாரை குறிக்குதுன்னா, ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்துருவோம். பி இஸ் அ சன் ஆஃப் கியூ அப்படின்னு சொல்கிறாங்க. கியூவோட பையன் வந்து பின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும்தான் நமக்கு கரெக்டாக. ஓகேங்க? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின்லையும் சேம் பேராகிராஃப் தான், கொஸ்டின் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பி இன்ட்டு ஆர்னா என்னது, பி இஸ் த பிரதர் ஆஃப் ஆர். கரெக்டாக? அப்போ ஆரோட பிரதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி. ஆரோட பிரதர் வந்து பி போட்டாச்சு. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, ஆர் மைனஸ் கியூவா. ஆர் மைனஸ் கியூனா என்னது, ஏ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் பி அப்படின்னா ஆர் இஸ் த ஒய்ஃப் ஆஃப் பி. அப்போ ஆர் இஸ் த ஒய்ஃப் ஆஃப் கியூ, சாரி, ஆர் இஸ் த ஒய்ஃப் ஆஃப் கியூ. கியூவோட ஒய்ஃப் வந்து ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது மேல் அண்ட் இது ஃபீமேல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆஸ் யூஷுவல் ஆப்ஷனை செக் பண்ணி எது கரெக்டாக வருதோ அதை நம்ம டிக் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, பி இஸ் த பிரதர் இன் லா ஆஃப் கியூ. கியூவோட பிரதர் இன் லா ஆஃப் வந்து பியான்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனே நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ கண்டிப்பாக இந்த ஆன்சர் தான் கரெக்ட். ஏன்னா பியோட, சாரி, பி இஸ் பிரதர் இன் லா ஆஃப் கியூன்னு சொல்கிறாங்க. அதாவது கியூவோட பிரதர் இன் லா வந்து பியான்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏபிசி ஐஜே அண்ட் கே அந்த சிக்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. அண்ட் சம் ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. நம்ம அது என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜே இஸ் சன் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோட சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஜே வந்து கண்டிப்பாக என்னது, ஒரு மேல் பர்சன். அண்ட் ஹூ இஸ் நாட் த மதர் ஆஃப் ஜே அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஹோலில் நம்ம வச்சுக்கலாம். அண்ட் பி இஸ் த பிரதர் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோட பிரதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பி வந்து கண்டிப்பாக என்னவாக இருப்பாங்க, மேல் பர்சனாக தான் இருப்பாங்க. ஓகே, அண்ட் அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கே அண்ட் ஐ ஆர் த மேரிட் கப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஐயோட ஸ்பௌஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கே. ஓகேங்களா? அண்ட் சி இஸ் த டாட்டர் ஆஃப் கே அப்படின்னு சொல்கிறாங்க. கேயோட பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா சி. அண்ட் ஹூ இஸ் த சிஸ்டர் ஆஃப் கே, ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஏக்கு வந்து கண்டிப்பாக என்ன, ஊன்னு சொல்கிற வேர்டு வந்து யாரை குறிக்கும், செகண்ட் பர்சனை குறிக்கும். அப்படின்னா ஏ வந்து யார், ஏயோட கூட பிறந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கே. புரியுதுங்களா? அதாவது சி இஸ் த டாட்டர் ஆஃப் கே அப்படின்னா கேயோட பொண்ணு வந்து சி. ஓகேங்களா? அப்புறம் கண்டிப்பாக சியும் ஜேயும் வந்து ஒரு சிப்ளிங்ஸாக இருப்பாங்க. அது இருந்துட்டு போட்டோம். பட் ஊ இஸ் அ சிஸ்டர் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஊ அப்படிங்கிறது செகண்ட் பர்சனை குறிக்கும். ஓகேங்களா? அப்போ ஏயோட சிஸ்டர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கே. ஓகேங்களா? ஏயோட சிஸ்டர் யார், அப்போ கே. அப்போ இங்கே வந்து யாராக இருப்பாங்க, மைனஸ் சிம்பிளாக இருப்பாங்க. அப்போ இந்த ஹை வந்து யாராக இருப்பாங்க, ஒரு மேலாக இருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த சம்மோட டயக்ராம். இப்போ கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹவு இஸ் ஜே ரிலேட்டட் டு சி அப்படின்னு சொல்லுவாங்க. சி வந்து ஜேக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இவங்க ரெண்டு பேரும் யார், சிப்ளிங்ஸ். அப்படின்னா சி வந்து ஜேக்கு யார், பிரதர். கரெக்டாக? பிரதர் தானே. லாஸ்ட் சம் பார்ப்போம். லாஸ்ட் சம்பா பேராகிராஃப் வந்து சேம் பேராகிராஃப் தான் இருக்குது. அதே பேராகிராஃப் தான் போன சம்மில் இருந்தது. கரெக்டாக? ஸோ அதுக்கான டயக்ராம் நான் இங்கே போட்டு வச்சிட்டேன். அண்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹவு மெனி ஃபீமேல் மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் த ஃபேமிலி அப்படின்னு கேட்காங்க. மொத்தமாக எத்தனை ஃபீமேல் மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரெண்டே ரெண்டு ஃபீமேல் மெம்பர்ஸ் தான். கேயும் சியும் மட்டும்தான் ஃபீமேல், மற்றவங்க எல்லாருமே மேல். அண்ட் ஏயை வந்து என்ன பண்ணால் நமக்கு இன்னும் கொடுக்கல. கரெக்டாக? அதாவது இவங்க மேல்னு சொல்லிட்டாங்க, 1, 2, 3 மேல்ஸ்னு சொல்லிட்டாங்க. அண்ட் 2 ஃபீமேல் சொல்லிட்டாங்க. ஏயை பற்றி நமக்கு தரலை. கரெக்டாக? ஸோ இது வந்து மேலாகவும் இருக்கலாம் அல்லது ஃபீமேலாகவும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. கரெக்டாக? ஸோ நமக்கு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கான் பி டிட்டர்மைன். ஏன்னா நமக்கு ஏ வந்து பெண்ணா இல்லை ஆனான்றது நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியாதனால இதுக்கு ஒரு ஆன்சரை நம்மளால் கொண்டு வர முடியாது.
ஸோ நம்ம இது வரைக்கும் பிளட் ரிலேஷனை பார்த்தோம். நம்ம இனிமேல் வந்து பாக்ஸ் பசில்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஈஸியான பாக்ஸ் பசில்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏழு பாக்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் அது எப்படி இருக்குன்னா, ஒன் அபோவ் ஒன்னாக இருக்குது அப்படின்னு, அதாவது கீழே இருந்து மேலே வர மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது த பாட்டம் மோஸ்ட் பொசிஷன் இஸ் நம்பர் இஸ் ஒன் அண்ட் த டாப் மோஸ்ட் பொசிஷன் இஸ் நம்பராக செவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கீழேருந்து மேலே வர மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த நம்பரை வந்து நம்ம கீழேருந்து மேலே போட்டுடலாமா? இந்த மாதிரி பாக்ஸ் பசலுக்கு வந்து நமக்கு நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் ஒரு ரெண்டு மூணு வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து டைமில் சீக்கிரமாக ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு இன்னொரு ஒரு பாசிபிலிட்டி நான் வச்சே இந்த சம்மை நான் வந்து செஞ்சு பார்க்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு கொஸ்டின்குள்ளே போயிடலாம். கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் எல் இஸ் அண்ட் கேப்டன் ஈவன் நம்பர் பாக்ஸில் தான் பொசிஷனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எல் வந்து கண்டிப்பாக எந்த பொசிஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஈவன் நம்பரில் போடுறேன். ஓகேங்களா? ஸோ நான் இப்படி போட்டு வச்சுக்கிறேன். அப்போ தான் எனக்கு குழம்பாமல் இருக்கும், உங்களுக்கும் கொஞ்சம் குழம்பாது. ஸோ நான் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறேன், லைன் பை லைன் போட்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி, ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி என்ன சொல்லியிருக்காங்க, ஈவன் நம்பரில் தான் எல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு எந்த இடத்துல எல்லா இடமும் ஈவன் நம்பர் தானே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு நாலு பாசிபிலிட்டி போட்டு வச்சுக்கிறேன். அப்போ எல் வந்து இங்கேயும் இருக்கலாம், செகண்ட் ப்ளேஸ்லேயும் இருக்கலாம், ஃபோர்த் ப்ளேஸ்லேயும் இருக்கலாம், சிக்ஸ்த்து ப்ளேஸ்லேயும் இருக்கலாம். கரெக்டாக? ஸோ எனக்கு இங்கேயே எனக்கு எத்தனை பாசிபிலிட்டி ஆகிட்டு, மூணு பாசிபிலிட்டி ஆகிட்டு. ஸோ செகண்ட் கேஸ் பார்ப்போம். செகண்ட் கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க, டூ பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் எல் அண்ட் ஆர் விச் இஸ் கெப்ட் அட் எய்தர் த பாட்டம் பொசிஷன் ஆர் த டாப் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது எல்லுக்கும் ஆருக்கும், பாக்ஸ் எல்லுக்கும் ஆருக்கும் நடுவில் ரெண்டு பாக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த ரெண்டு பாக்ஸ், அந்த ஆர் பாக்ஸ் வந்து பாட்டம்லேயும் இருக்காது, டாப் மோஸ்ட் பொசிஷன்லையும் இருக்காது, அதாவது ஃபஸ்ட்டு பாக்ஸ்லையும் இருக்காது, செவன்த் பாக்ஸ்லையும் அந்த ஆர் வரக்கூடாது. ஆனால் எல்லுக்கும் ஆருக்கும் நடுவில் ரெண்டு பாக்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி பார்ப்போமே. ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டியை பார்க்கும்போது இங்கே எல் இருக்குது, கரெக்டாக? ஸோ ஒரு ஒன்று ரெண்டு விட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஆர் போட்டுக்கிறேன். இது வந்து டாப் மோஸ்ட் பொசிஷனும் இல்லை, பாட்டம் மோஸ்ட் பொசிஷன்லேயும் இல்லை. செகண்ட் பாசிபிலிட்டி பார்ப்போம். செகண்ட் பாசிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே வந்து ஆர் போட்டேன்னு வைங்களேன், அது வந்து பாட்டம் மோஸ்ட் பொசிஷன், கரெக்டாக? ஸோ இது வந்து இங்கே வராது. அண்ட் நம்ம இங்கே ஆர் போடுறோன்னு வைங்களேன், இது வந்து என்னவாயிரும், டாப் மோஸ்ட் பொசிஷன் ஆயிரும். ஸோ இந்த பாசிபிலிட்டி எனக்கு இப்போவே தப்பு அப்படின்னு தெரிஞ்சுட்டு, ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறேன், நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேர்ட் பாசிபிலிட்டியை பார்ப்போம். தேர்ட் பாசிபிலிட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க, தேர்ட் பாசிபிலிட்டியை பார்க்கும்போது உங்களுக்கு மேலே வந்து ஆர் போட முடியாது. ஓகேங்களா? ஏன்னா அது சிக்ஸ்த் ப்ளேஸில் இருக்கிறதுனால நமக்கு வந்து மேலே ஆர் போட முடியாது. ஸோ கண்டிப்பாக ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, கீழே ஆர் போடுறதுக்காக. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஆர்னு போட்டாச்சு. ஸோ மூணு பாசிபிலிட்டி எனக்கு இருந்தது, இப்போ எனக்கு எத்தனை பாசிபிலிட்டி ஆயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டே ரெண்டு பாசிபிலிட்டியாக மாறிட்டு. பாக்ஸ் எம்எஸ் கெப்ட் அட்ஜஸ்டன்ட் டு பாக்ஸ் கியூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாக்ஸ் எம் இருக்குல்ல, எம்மும் கியூவும் அடுத்தடுத்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது வந்து எம்முக்கு மேலேயும் இருக்கலாம், இல்லை எம்முக்கு கீழேயும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எம்முக்கான க்ளூ வந்துட்டு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த இதை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணலாம், ஏன்னா எம்முக்கான க்ளூ எதுவுமே இல்லை, என்கிட்ட ஆரோ எல்லும் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு ரிலேட்டடாக தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? செயின் மாதிரி தான், இப்போ என்கிட்ட எல் இருந்தது, நான் எல்லுக்கு பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு இருக்கிற மாதிரி என்கிட்ட இந்த பேராகிராஃபில் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் ஆரை போட்டுட்டேன். இனி நம்ம எதை தேடணும்னு பார்த்தீங்கன்னா, எல்லுக்கு ரிலேட்டடாக ஏதாவது இருக்கா, இல்லை ஆறுக்கு ரிலேட்டடாக ஏதாவது இருக்கான்னு மட்டும்தான் பார்க்கணும். இங்கே எம்மும் கியூவும் நமக்கு பாசிபிலிட்டியில் இல்லாதனால நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன். இந்த பேராகிராஃபை, இந்த லைனை நான் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஸோ அடுத்த கேஸ் பார்ப்போம். த நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் கெப்ட் அபவ் ஆர் இஸ் சேம் ஆஸ் தட் பிலோ கியூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆறுக்கு மேலே எத்தனை பாக்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் தான் கியூக்கு கீழே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ ஆறுக்கு மேலே எத்தனை பாக்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி இதுனா ஃபஸ்ட் பாசிபிலிட்டி, இந்த ஃபஸ்ட் பாசிபிலிட்டியில் ஆறுக்கு மேலே எத்தனை பாக்ஸ் இருக்குது, டூ பாக்ஸஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இங்கே நான் கியூ போட்டேன்னா கீழே ரெண்டு பாக்ஸ் வருமா? ஆறுக்கு மேலே ரெண்டு பாக்ஸ், கியூக்கு கீழே ரெண்டு பாக்ஸ், கரெக்டாக? ஸோ இந்த இங்கே போட்டாச்சு. இப்போ இதுதானே இப்போ எனக்கு இப்போதைக்கு செகண்ட் பாசிபிலிட்டி, ஏன்னா இந்த பாசிபிலிட்டி கட் ஆகிட்டு இல்லை. ஸோ இந்த பாசிபிலிட்டி எனக்கு கட் ஆகிட்டு, ஸோ இப்போதைக்கு நான் இதை என்னென்னு சொல்வேன், செகண்ட் பாசிபிலிட்டின்னு சொல்வேன். ஸோ இங்கே ஆர்க்கு கீழே எத்தனை பாக்ஸ் இருக்குது, ரெண்டு பாக்ஸ் இருக்குது. அப்போ நான் இங்கே என்ன பண்ணலாம், கியூ போடலாம். இங்கே கியூ போட்டால் தான் ஆருக்கு மேலே ரெண்டு பாக்ஸ் வரும், கரெக்டாக?
ஸோ அது முடிஞ்சு அடுத்தது என்ன சொல்ல, நம்ம வந்து க்யூ கண்டுபிடிச்சாச்சு கரெக்டாக. க்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம எனக்கு பார்க்க வேண்டியது, அதுக்கு முந்தின லைனில் ஒரு கேஸில் நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய லைன் என்னென்னு பார்த்துருவோம். அதில் என்ன சொல்லியிருக்காங்க, பாக்ஸ் எம் இஸ் கெப்ட் அடஜன்ட் டு பாக்ஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, பாக்ஸ் க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது க்யூக்கு பக்கத்தில் எம் வரும், அது மேலேயா கீழேயான்னு தெரியாது, ஆனால் க்யூக்கு பக்கத்தில் எம் வரும். இப்போ ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, க்யூக்கு கீழே எல் இருக்கிறதுனால கண்டிப்பாக எம் எங்கே வரும், மேலே தான் வரும். அண்ட் பாசிபிலிட்டி டூவை பார்த்தீங்கன்னா கீழே எம் வரும். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து நாலு பாக்ஸ் நிரப்பியாச்சு, இன்னும் மூணே மூணு பாக்ஸ் தான், அதையும் நம்ம சீக்கிரமாக நிரப்பிடலாம். அண்ட் இந்த க்ளூவை பார்ப்போமே, அடுத்த க்ளூ என்னது, பாக்ஸ் பி டஸ் நாட் கெப்ட் அட் த ஆட் நம்பர் பொசிஷன். ஆட் நம்பர் பொசிஷனில் பி இருக்கவே செய்யாதான். அப்போ ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டியில் பி எங்கே இருக்கும், சிக்ஸ்த்து பிளேஸில் இருக்கும். அண்ட் செகண்ட் பாசிபிலிட்டியில் எங்கே இருக்கும், பி செகண்ட் பிளேஸில் இருக்கும். ஓகே, எம் அடுத்தது பார்ப்போம், பாக்ஸ் என் இஸ் நாட் கெப்ட் அட்டன்ஷன் டு பாக்ஸ் எல், எல்லுக்கு பக்கத்தில் என் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன நம்ம எங்கே போட்டு தான் ஆகணும், செவன்த் பிளேஸில் தான் போட்டு ஆகணும். அண்ட் செகண்ட் பாசிபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸில் போட முடியாது, எல் இருக்குது, ஸோ அது செவன்த்து பிளேஸில் போட முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் பிளேஸில் போடுறேன், அதாவது மேலே கீழே அப்படின்றதுக்கு. அண்ட் அடுத்த லாஸ்ட், இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இந்த ரெண்டுமே எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது கரெக்டாக. இந்த ரெண்டு கேஸில் எந்த கேஸ் கரெக்ட் அப்படின்றதுக்கு இந்த ஃபைனல் க்ளூ தான் நமக்கு அந்த ஆன்சரை கொடுக்கும். இந்த ஃபைனல் க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் என் இஸ் கெப்ட் அபவ் ஓ, ஓக்கு மேலே தான் என் இருக்கும். இப்போ எனக்கு ஒரே இடம் இந்த ஓ, இங்கே மட்டும் தான் போட முடியும். அப்புறம் இந்த பாசிபிலிட்டியில் இங்கே தான் போட முடியும் கரெக்டாக. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் வந்து ஓக்கு மேலே தான் இருக்குமா, ஓகேங்களா, என் வந்து ஓக்கு மேலே தான் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் பாசிபிலிட்டி ஓகே, செகண்ட் பாசிபிலிட்டியை பாருங்கள், என்னுக்கு மேலே ஓ இருக்குது, ஆனால் ஓக்கு மேலேயாக்க என் இருக்கணும். ஸோ இந்த பாசிபிலிட்டி நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணுறோம். ஸோ எனக்கு கரெக்டான டயக்ராம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி, ஓகேங்களா. ஸோ அந்த டயக்ராமுக்கு, இந்த பேராகிராஃப்க்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு டயக்ராம். ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். இனி நம்ம க்வெஸ்டின் பார்ப்போம், அந்த டயக்ராமை நம்ம பண்ணிட்டோம், இனி நம்ம க்வெஸ்டினை பார்ப்போம். நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு நம்ம பண்ணோமே, அதுக்கான டயக்ராம் இங்கே இருக்குது. அண்ட் ஃபஸ்ட் க்வெஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாக்ஸ் எஸ்கேப்ட் இன் த தேர்ட் பொசிஷன் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஸ்டிக். தேர்ட் பொசிஷன், கீழேருந்து தேர்ட் பொசிஷனில் என்ன இருக்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ இதுலேருந்து கீழேருந்து தேர்ட் பொசிஷன் சொன்னால் என்னது, க்யூ. ஸோ நமக்கான ஆன்சர் என்ன, க்யூ. செகண்ட் க்வெஸ்டின் பார்ப்போம், விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் அஸ் ட்ரூ ஆஸ் த கிவன் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கிவன் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஒரு மூணு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த மூணு இன்ஃபர்மேஷன் நம்மளோட டயக்ராமுக்கு செட் ஆகுதா அப்படின்றது தான் கேள்வி. ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் க்யூ இஸ் கெப்ட் அட்டன்ட் டு பாக்ஸ் எல் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லுக்கு பக்கத்தில் க்யூ இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல் நமக்கு செகண்ட் பொசிஷனில் இருக்குது, க்யூவும் செகண்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் எதுக்கும் நம்ம பார்த்துருவோமே. ஏன்னா இங்கே க்ளூவை பார்த்தீங்களா, ஒன்லி ஒன் அண்ட் த்ரீ இருக்குது, ஒன் அண்ட் டூ இருக்குது. ஸோ நமக்கு எதுவும் அடுத்தடுத்த ஆப்ஷனை பார்த்துருவோம். பாக்ஸ் செகண்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் ஓ கெப்ட் அட் அன் ஆட் நம்பர் பொசிஷன். ஓ வந்து ஆட் நம்பர் பொசிஷன்லையாக இருக்குது, கரெக்ட். ஓ வந்து ஆட் நம்பர் பொசிஷனில் தான் இருக்குது, கரெக்டாக. ஸோ அடுத்த தேர்ட் இதையும் பார்த்துருவோம், ஒன்லி ஒன் பாக்ஸ் ஐஸ் கெப் பிட்வீன் என்னென்ன, என்னக்கும் எம்முக்கும் ஒரு பாக்ஸ் தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ரெண்டு பாக்ஸ் இருக்குது கரெக்டாக ரெண்டு. ஸோ எனக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சி, ஒன்லி ஒன் அண்ட் டூ ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். தேர்ட் க்வெஸ்சன் பார்ப்போம், ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பொசிஷன் டஸ் பாக்ஸ் ஆர் கெப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் வந்து எந்த பொசிஷனில் இருக்குது, ஃபிஃப்த் பொசிஷன் கரெக்டாக. ஸோ நமக்கான ஆன்சர் என்ன, ஃபிஃப்த். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பிளட் ரிலேஷன் அண்ட் பாக்ஸ் பசல் வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.